திருநெல்வேலி அல்வாவே சோத்தடும் எங்கள் ஊர் அசோகா அல்வா. சுவையான தக்காளி குழம்பு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம், வாங்க நீங்களும் சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பாடு கொடுத்தா ஐஸ்கிரியா கொடுத்தோம் நல்லா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு 50 பேருக்கு சாப்பாடு செய்ய போகிறோம். வெள்ளை சாப்பாடு, தக்காளி குழம்பு, கேரட், பீன்ஸ் கூட்டு, அசோகா செய்ய போகிறோம். இதை கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சேலத்தை சேர்ந்த ஐஸ்வர்யா குடும்பம் தான். அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களை பார்க்கலாம். அரவிந்த், சஞ்சய், ஐஸ்வர்யா, கங்காதரன், லதா மகேஸ்வரி, ராமநாதன். ஐஸ்வர்யா தங்கச்சிக்கு போன வருஷம் தான் கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் நடந்து ஒரு வருஷம் ஆகுது. அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக குழந்தை வரம் வேணும்னு நம்ம எல்லாருமே கடவுளை வேண்டிக்குவோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வேண்டிங்க. அவங்க சீக்கிரமாக குழந்தை செல்வத்தை பெற்று நீடோடு வாழ வேண்டும். ஐஸ்வர்யா தங்கச்சிக்கு வந்து குழந்தை சீக்கிரமாக இருக்கணும். அது குழந்தை குட்டியோட நல்லா நீடோடி வாழணும். இப்போ நம்ம சமையலுக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிடலாம். மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதனால இன்னைக்கு கேஸ்ல தான் சமைக்கிறோம். அதாவது மழை பெய்யுது, ஆனால் விடாம நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு விடாத மழையினால சிலிண்டரில் தான் பற்ற வைக்கிறோம். ரெண்டு நாளாகவே சிலிண்டர் தான் சமையல். விறகு நனைஞ்சிருச்சு, சமைக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகும். என்னென்னது தேங்காய் பாருங்க, இந்த மாதிரியே தேங்காயை பறித்து இப்படி குச்சி வச்சுட்டோம்னா நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்துக்கலாம். 2-3 மாதம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். படுக்க போட்டால் மூட்டை எழுவி போயிடும். தண்ணி நல்லா சூடாகட்டும், மூடி வச்சிடலாம். தக்காளி குழம்புக்கு தக்காளி வெட்டிக்கிட்டு இருக்கிறோம். மானம் ஒரு மாதிரியாக இருக்குது, மழை வர மாதிரி இருக்குது. அதனால் சமையலுக்கு வந்து பரபரப்பாக ஆளாலும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் விருப்பமாக பாருங்கள் எல்லோரும். சாப்பாடு வந்துருச்சு, தண்ணியை வடிகட்டிடலாம். வாங்க இறக்கிடுவோம். மெதுவா மெதுவா வெயிட்டு கூட இருக்கும், மெதுவா இறக்கிச்சு. எங்கிட்ட தண்ணி மண்ணுக்கு அசோகாவுக்கு பருப்பு தேவைப்படுறோம், பாசி பருப்பு தேவைப்படுறோம். பாசி பருப்பு நல்லா வந்துருச்சு, மிக்ஸில் விட்டு ஒரு அடி அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். தண்ணி வடிகட்டிட்டு இந்த அடுப்புல வந்து தக்காளி குழம்பு ரெடி பண்ணிடலாம். தக்காளி குழம்புக்கு தேங்காய் சோம்பையும் அரைச்சிட்டு வந்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கொட்டி விடுங்கக்கா, கடுகு மட்டும் போட்டு விடுங்க. கடுகு நல்லா கொறிஞ்சிருச்சு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். போட்டு விடுங்க. உளுத்தம் பருப்பு நல்லா சவுந்துருச்சு, சோம்பு பட்டை ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இது கூட வரமிளகாவும் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் வதக்கிறப்பே சேர்த்துக்கிட்டோம்னா அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இது கூட உப்பு சேர்த்துக்கலாம், கல் உப்பு. அதோட பச்சை வாசனை போடுற உப்பு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வெங்காயம் உரலு வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சுவையான தக்காளி குழம்பு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம், வாங்க நீங்களும் சாப்பிட்டு பார்க்கலாம். ஆனால் தம்பி வந்து அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பல ஊர்களுக்கு சமைச்சு இங்கேயே எடுத்துக்கிட்டு போகிறாங்க. நானும் வந்து சாப்பிட்டுருக்குறேன், நல்லா இருக்குது. சாப்பாடு நல்லா பிரமாதமாக பண்ணுறாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி குழம்புனால தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கணும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம்.
பாருங்க தக்காளி ஓரளவு நல்லா பதங்கிடுச்சு இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் எல்லாம் கலந்த குழம்பு தூள் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் வச்சிருக்கோம் காரத்துக்காக இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில வதக்கிடலாம் இந்த மாதிரி தான் தரமான கரண்டியா வாங்கிட்டு வரணும் தண்ணி சேர்த்துக்கும் அதோட கேரட் பீன்ஸ் கூட்டுக்கு வந்து இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் இஞ்சி பூண்டு சோம்பு கசகசா இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் தக்காளி நல்லா வெந்துருச்சு தக்காளி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஊற்றி விடுங்கக்கா பாருங்க அந்த அளவுக்கு தண்ணி போடும் இதை நல்லா கொதிக்கிட்டு மூடி வச்சிடலாம் அசோக அலுவா செய்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சிடலாம் தக்காளி குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா வாசனையாக இருக்குது இப்பயே பாருங்க அக்காவுக்கு போய் சாப்பிடணுமாம்மா தேங்காய்லாம் ஊற்றமா வேண்டாமாக்கா தேங்காய் ஊற்றாமலே சாப்பிடல மாட்டாருக்கேன் சட்டி நல்லா சூடாயிடுச்சு நெய் ஊற்றிக்கலாம் நல்லா நெய் சூடாயிடுச்சு அதில் முந்திரியை சேர்த்துக்குவோம் முந்திரி வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி நல்லா பொன்னிறமாக சவுந்துருச்சு வேறு பிளேட்டுக்கு எடுத்துடலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு தேங்காய் சேர்த்துக்குவோம் மெதுவாக ஊற்றமாக தண்ணி இது வந்து தேங்காய் உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் சேர்த்துங்க இல்லைன்னாக்கா நிறுத்திடுங்க தேங்காய் சேர்த்து சேர்க்கறதும் சேர்க்காததும் உங்கள் விருப்பம் கோதுமை மாவு கொஞ்சம் நெய்யில் வறுத்துக்கலாம் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி கிண்டுங்க இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கோதுமை மாவு நல்லா நெய்யில் இந்த மாதிரி வறுத்துக்கிங்க இதோட பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா அடுப்ப சிந்தில் வச்சுக்கிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம் வேக வச்சு அரைச்ச பாசி பருப்பை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கிங்க நல்லா நைஸாக இருக்கணும் குறை குறப்பாக இருக்கக்கூடாது நடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கிங்க கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் வருக தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்கிடலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லி தழை தூவிடலாம் ஜீனி சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்கிங்க லாஸ்ட் வரைக்கும் பாருங்க இது வந்து கிண்ட கிண்ட இலக்கம் கொடுக்கும் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்துடாதீங்க பாருங்க கிண்ட கிண்ட கலர் மாதிரி வரும் அந்த பாருங்க நல்லா இலக்கமாக ஆயிடுச்சு பாருங்க இனிப்புக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தோம்னா நல்லா இனிப்பு எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் சேர்த்துருக்குறோம் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் அதோட வாசம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக கலர் போட்டு சேர்த்துக்கலாம் இது வந்து கலருக்காக தான் சேர்த்துருக்குறோம் பாருங்க லேசாக மிதமான சூடு வச்சுக்கிட்டு நீங்கள் கையை நிறுத்தாமல் கிண்டிக்கிட்டே இருங்க அப்போ தான் கட்டி போடக்கூடிய கட்டிப்படாது அடி பிடிக்காமல் இருக்கும் நெய் சேர்த்துக்கலாம் அதோட கேரட்டு பீன்ஸு ரெண்டும் கூட்டு பொரியல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடுவோம் செட்டி சூடாகிட்டு எண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்டா இருக்கு அதே மாதிரி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் திருநெல்வேலி அல்வாவை
मंजूल से मैं मंजूल से मूड़ ओपन पड़ा इला तेल ये सेक वेग वा पच पट नहीं सेकल कुलये वेग विल इतमी वेग विटा पांग कसगस सोबू इतना सीधे अरेचर अभी सेतकल इन रे निम्स वेगटे ओपन पड़े वाला काय ना वंदी इन बीन कैरट कूट रेडी आ वेल सापा ताड़ी कुलू कैरट बीन कूट अशोक रेडी आंकड़ा ऐश्वर्य तंगचिदा मकुपा तृप्तिया कुछ सब्सक्राइबर सार्बा मनमार्दन कमेंट वीडियो पिछड़ी शेयर मरकाम सब्सक्राइब मरकाम पकड़ बेल बटन क्लिक।